ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் மயில் உலாவிட்டு இருக்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது காயல்பட்டினத்தில் உள்ள தோட்டம். அங்கே வந்து இப்போ கோழி மாதிரி மயில் வந்து ரொம்ப அதிகமாகவே உலாவிட்டுருக்கு. காலை நேரத்துலேயும் சரி, அதே மாதிரி மஹரிப் நேரத்துலேயும் சரி, அந்த கோழி மாதிரி மயில் வந்து எக்கச்சக்கமாக ஒவ்வொரு வீட்டு தோட்டத்துலேயும் நிற்கும். அது ஸோ அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. அந்த அழகை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை நேரத்தில் அதிகமாக அடுப்படியிலையோ அல்லது பழங்கள் வச்சுருக்க இடத்துலையோ ஈரமுள்ள இடத்துலையோ குட்டி குட்டியாக ஒரு பூச்சி வரும். ஸோ அந்த பூச்சி இருக்கிறதுனால நமக்கும் அந்த பழங்கள் மேலையெல்லாம் நிறைய முக்கியம். நீங்கள் அதுக்கான டிப்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பாதி எலுமிச்சை பழம் எடுத்துங்க. அதோட கிராம்பு ஒரு ஃபுல்லாக நெருக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு 10-15 அளவுக்கு எடுத்துங்க. இது கொசு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ரூமில் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட கொசு போகுதோ இல்லையோ, இந்த மாதிரியான பூச்சிகள் வந்து சுத்தமாக நம்ம பழங்கள் வைக்கிற இடத்துலையோ அல்லது ஈரமாக உள்ள அடுப்படியில் ரொம்ப முக்கியம். நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதை வச்சிங்கன்னா அந்த வாடைக்கு வரவே வராது. கிராம்போட வாடைக்கு எந்த ஒரு பூச்சும் நம்ம அடுப்படியில் வரவே வராது. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே வச்சும் யூஸ் பண்ணலாம். அதை விட இன்னும் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல இதை கொஞ்சம் சுட்டணும். நீங்கள் நல்லா அடுப்பில் சூடு பண்ணிட்டீங்கன்னா கிராம்போட வாசனை வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். அதனால் நல்ல அடுப்பில் தணலில் காமிங்க. ஸோ அடுப்பில் தணலில் வந்து லெமனோட சார்பட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல சூடாகிடும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த டைமில். ஸோ இதை அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சம் கையில் பொறுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதை அடுப்பு பக்கத்தில் ஒன்று நீங்கள் எப்போதும் வச்சிட்டாலே அந்த வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்செல்லாம் வராது. இது சிங்க்கு கிட்ட, அதோடு இல்லாமல் நீங்கள் எப்போதுமே அடுப்படியே இந்த மழை நேரத்தில் ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும். அப்படி வச்சாலே நமக்கு வந்து எந்த ஒரு பூச்சும் வராது. பழக்கூடை கீழே நான் இந்த எடுத்து வைக்கிறேன் இதை. இது வந்து ஒரு 3 நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும் பழம். அதில் ஒரு பூச்சி கூட உங்களுக்கு வராது. ஸோ இது காயிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். திரும்பவும் சூடு பண்ணி ஒரு 2 நாள் கழித்து அதே எலுமிச்சை பழத்தையும் வைக்கலாம். அதாவது எலுமிச்சை பழம் ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த வாசனை உங்கள் வீட்லேயும் சரி அடுப்படியும் சரி எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கும். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.